Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வட்டக்கிணத்துக்கு போக போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் வட்டக்கிணத்துல. அந்த என்ஜாய்மெண்ட் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோளம் அந்த மாதிரி தான் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஊர். இந்த ஊர் வந்து ராஜபாளையத்துக்கு நியர்பைல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்து. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரைக்கு போக போகிறோம். இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி. நம்ம இந்த கரையில் நடந்து போகிறோம். நல்லாயிருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா 4:00 ஆச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்கு. சோளம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மழையினால கருகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வேஸ்டாக போயிடுச்சு. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் ஃபுல்லாக லைனாக வந்து பனைமரம் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அமைதியான பிளேஸு, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து வட்டக்கிணத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வட்டக்கிணறு. ஏன் இதுக்கு வட்டக்கிணறுன்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த கிணறு வந்து வட்டமாக இருக்கும், அதனால தான் இதை வட்டக்கிணறுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஊருக்காரங்க, துணி துவைக்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து 80 ஆழம் இருக்குது. மழை பெஞ்சனால தண்ணி வந்து மேலே இருக்கனால இப்படி தெரியுது. செம்ம ஆழம் இந்த கிணறு. அவங்க வந்து படிக்கட்டில் தான் வந்து நின்றுட்டு துணி துவைக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கிணத்துல வந்து குதிக்க முடியும். வாங்க வந்து வந்து வா, இது பாசு 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 பாசு